எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி, லுக்கிக்கி சேனல் இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீங்க என்னோட டெலிவரிக்கு அப்புறம் தான் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். இது எனக்கு எனக்கு இன்னும் வந்து 10 days இருக்கு டியூ டேட்டா. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்னலாம் நான் பேக் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறது காமிக்கிறேன். அதாவது மாமுக்கு ஆகட்டும் பேபிக்கு ஆகட்டும் என்ன வந்து பேசிக்கான திங்ஸ் வாங்கி நம்ம முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கலாம், என்னென்ன வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து நியூ மாமுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன். நிறைய பொருள் எல்லாம் வாங்கல, நான் கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன முன்னாடியே வாங்கி வச்சிருக்கேன், அதுல என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பேபி நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கேரியிங் பெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இது வந்து எப்படின்னா ஜிப் போட்டு இது வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேபி வந்து எப்படி ஹேண்டில் பண்ற, நியூ பார்ன் பேபி வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. எனக்கே வந்து சின்ன குட்டி குழந்தைங்களை வந்து நான் தூக்குறதே கிடையாது, அதனால இது வந்து ஈஸியா இருக்கும் தூக்குறதுக்கு. நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு வச்சுக்கோங்க, தூக்குறதுக்கு பயமா இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ பார்ன் பேபிக்கு வந்து தலை எல்லாம் நிக்காது, ரொம்ப இதா இருக்கும், குட்டியா இருக்கும்ல குழந்தை, நமக்கு எப்படி தூக்குறதுன்னு தெரியாது. அப்ப வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன பிராண்ட்னா பேபி ஹக்கோட பிராண்டு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரைல வந்து வாங்கினேன், ஆன்லைன்ல தான் நான் வந்து வாங்கினேன். நேர்லயும் ஆன்லைன்லயும் ஒரு 20 rupees அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு எல்லாமே ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து பேபி ஹக்கோட பிராண்டு. இது வந்து 550 something இதோட ரேஞ்ச். அப்பப்ப வந்து விலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம வந்து நியூ மாமியா இருக்கோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால இது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பெட் ப்ரொடக்டர் வந்து ரொம்ப முக்கியம். இது வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும், ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நமக்கு யூஸ் ஆகும். பெட்ல எல்லாம் வந்து நம்ம படுக்க வைக்கிறோம் பேபியா அப்படின்னா வந்து அது அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும், அதை அப்சர்வ் பண்றதுக்காக இந்த பெட் ப்ரொடக்டர். இது வந்து நான் 2 sheets வாங்கியிருக்கேன். இது வந்து குயிக் ட்ரை அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து நான் வந்து இதுல இருந்துதான் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் கிரைல இருந்துதான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைல வந்து 185 rupees போட்டிருக்காங்க. 185 rupees நான் வாங்கினேன். அப்பப்ப வந்து ரேட் டிஃபர் ஆகும். இதுல வந்து 2 colors வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்க குட்டி நியூ போர்னா இருக்கும் போது நீங்க கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது ரொம்ப வந்து புளிஞ்சு ரொம்ப வந்து துவைச்சு அந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, லைட்டா வாஷ் பண்ணா போதுமா. ஓகே, அடுத்தது அடுத்தது வந்து பேபிக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் ரைட்ல தான் ஆர்டர் பண்ணேன். இது ஒரு பிராண்ட் வந்து பேபி ஹக் தான். அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு. எனக்கே இதுல பெரிய துணி வாங்கி கொடுங்க, நான் போத்திட்டு படுத்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு. நல்லா வலுக்கு 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 வலுக்குன்னு இருக்கு, சூப்பரா இருக்குது. இதுல வந்து நான் ஒரே ஒரு பிளாங்கெட் மட்டும் தான் வாங்கினேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் வாங்கினேன். இதுதான் அந்த பிளாங்கெட். இது வந்து பேபி ஹக்கோட பிராண்ட். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 395 MRP வந்து போட்டிருக்காங்க, ஆனா நான் வந்து 250 rupees வந்து வாங்கினேன். அடுத்ததா பேபிக்கு வந்து டவல். நம்ம யூஸ் பண்ற டவலே வந்து அது பேபிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ரஃபா இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். அதனால வந்து பியோர் காட்டன், இது வந்து மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இது வந்து வீடியோல ஒரு மாதிரி தெரியுது, எல்லோ கலர். இது நல்லா வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப லைட்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி டவல்ல வந்து நான் 2 வந்து வாங்கினேன். இந்த மாதிரி பிரிண்டட் போட்டது தெரியலையா, இந்த மாதிரி பிரிண்ட் போட்டது ஒண்ணு, இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஒண்ணு வந்து வாங்கினேன். இது வந்து ரேட் வந்து ஒன்னு வந்து 200 rupees, ஒன்னு வந்து 190 something அந்த மாதிரி. இது ஆன்லைன்ல கூட இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து
பாப்பாக்கு வந்து நம்ம பால் கொடுப்போம் இல்லையா, அப்ப வந்து வாய் துடைக்கிறதுக்காக வாஷ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் தான். ஆனா சில பேர் சொல்லுவாங்க ரெட் கலர் கிளாத் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஒரு லாஜிக் தெரியல. ரெட் கலர் கிளாத்ல துடைச்சா லிப்ஸ் ரெட் கலர் ஆயிருமா அப்படிங்கறது தெரியல. பட் ஆனா வந்து நான் ஒயிட் கலர்ல தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா பேபியோட வாயெல்லாம் துடைச்சுக்கிறதுக்காக, அதுக்காக ஒரு ரெண்டு கச்சீப் மாதிரி வந்து கிளாத், இது பேர் வந்து வாஷ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. அடுத்தது வந்து நமக்கு பேபி கேர்ள் பிறக்குதா பேபி பாய் பிறக்குதான் தெரியாது, ஆனாலும் வந்து டிரெஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே போட்டு விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி டிரெஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நிறைய எடுக்கல, கொஞ்சமா ஒரு நாலஞ்சு டிரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு டிரெஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ் இல்லாம, ஏன்னா இப்ப சம்மர் சீசன் வந்துச்சு அதனால ஸ்லீவ் இல்லாம எடுத்திருக்கேன். இதுல வந்து கலர் வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஷர்ட். இது யூஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல, நான் எல்லாமே வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு நீங்க வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் ஐட்டம் எல்லாமே வந்து நீங்க புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணியில போட்டு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த மாதிரி ஷர்ட் மாதிரி டைப் எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேபி குட்டியா இருக்கும்போது நம்ம தலைக்குள்ள விட்டு இப்படி எல்லாம் போட முடியாது இல்லையா, அதனால ஈஸியா நம்ம வந்து பட்டன் கட்டிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால சம்மர் சீசன்னால ரொம்ப வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்தேன். இவ்வளவு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஒண்ணு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டுற மாதிரி குட்டியா அழகா இருக்குல்ல. இந்த டிரெஸ் எல்லாம் எங்க எடுத்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துலயே ஒரு பேபி ஸ்டோர் இருந்தது, அதுல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் கிரைல வந்து நான் எடுக்கல, ஃபர்ஸ்ட் கிரைல கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த குட்டியா இது எடுத்திருக்கேன் பாருங்க, இது வந்து 100 ரூபீஸ் போட்டிருந்தாங்க, இப்ப நான் இது காமிச்சேன்ல இது ஒன்லி வந்து 50 ரூபீஸ். அதனால வந்து நான் வெளியே இருக்கிற ஷாப்லயே வந்து வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரைல வந்து டிரெஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது நியூ பார்ன் பாம்பர்ஸ், இது வந்து நியூ பார்ன் சைஸ்ல ஆக்டிவ் பேபி அப்படிங்கிற இது. இது வந்து எஸ் ஸ்மால் சைஸ், இது வந்து 3 kgல இருந்து 8 kg வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதிகமா பாம்பர்ஸ் யூஸ் பண்ண போறது இல்ல, இருந்தாலும் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு போகும்போது, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டு போகும்போது, இல்ல நம்ம எங்காவது நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போகும்போது நம்ம கண்டிப்பா பாம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்காக இது வந்து நான் ஆக்டிவ் பேபி, இது 3 kgல இருந்து 8 kg அந்த இதுல வந்து வாங்கியிருக்கேன். இதுல 22 டைப்பர்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஸ்டிக் பண்ற மாதிரி, பேண்ட் மாடல் கிடையாது, நியூ பார்ன் அப்படிங்கறதுனால இது வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி முன்ன பின்ன பாப்பா பிறந்ததுதான் தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தா ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பேபியோட ஸ்கின் கேர், அதுக்கு போய்க்கலாம். இதுல வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கல, நான் ஏன் அப்படிங்கறது சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ப வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் வந்து பேபி பேபி வைப்ஸ். இது வந்து ஹிமாலயா பிராண்டோடது, ஜென்சில் பேபி வைப்ஸ் போட்டிருக்காங்க. இதுல வந்து 72 வைப்ஸ் இருக்கும். இது வந்து என் ஃப்ரெண்டோட பேபிக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால இது வாங்கியிருந்தேன். இது வந்து எவ்வளவு அப்படின்னா எம்ஆர்பி வந்து 189 ரூபீஸ் போட்டிருக்காங்க, ஆனா வந்து 150 சம்திங் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரைலயே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இது எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து பேபி பாப்பா வந்து அடிக்கடி வந்து சுச்சு போகும், அல்லது வந்து டாய்லெட் போகும், போயிட்டு வந்து நம்ம வந்து ட்ரை கிளாத்ல இப்ப வந்து சுச்சு போகும்போது அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். நம்ம ட்ரை கிளாத்ல தொடச்சு தொடச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ரேஷஸ் வர்றதுக்கு, புண்ணு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பேபி ஷாம்பு, இது வந்து சிக்கு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நோ டியர் ஷாம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப வந்து பேபிக்கு ஒரே பிராண்ட்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் வந்து கிடையாது. நல்ல பிராண்டா இருந்தா நம்ம ஒன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. இதுல வந்து பாரபென் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் பேபிக்கு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் கூட இது வந்து சிக்கு பிராண்ட். இதுல இருந்து நான் வந்து ஷாம்பு வந்து ஹேருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு வாங்கிக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண போறது இல்ல, அதுக்கப்புறம் 2nd மந்த்ல இருந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இது ஹாஸ்பிட்டல் பேக்ல வந்து நான் பேக் பண்ண போறது இல்ல, நான் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்காக சொல்றேன். அடுத்தது வந்து பேபி சோப்பு. இது வந்து நான் வந்து செபாமேட்ல இருந்து யூஸ் பண்றேன். ஸ்கின்னுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சோப் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். ஹேருக்கு ஷாம்பு வாங்கியிருக்கேன், அது வந்து 2nd மந்த்ல இருந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து செபாமேட்ல இருந்து பேபி கிளென்சிங் பார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சோப் ஃப்ரீ ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இது வந்து பிஹெச் வேல்யூ 5.5 இருக்கு. இது வந்து ரொம்ப பேபிக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. இது வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப லாங் பேக், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சோப்பு. இது பாப்பாக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத அப்புறமா நான் வந்து ரிவ்யூ சொல்றேன். இது வந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். எதுக்கு? இது வந்து ஹிமாலயா பிராண்ட்ல இருந்து. இது வந்து எதுக்குன்னா பவுடர் வந்து பேபிக்கு நான் யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம இந்த மாதிரி பொட்டு இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அது வந்து களையாம இருக்கிறதுக்காக பவுடர் நம்ம லேசா வைப்போம், அதுக்காக மட்டும்தான் இந்த பவுடர். ஃபேஸ்க்கு பாடிக்கு நான் வந்து பவுடர் யூஸ் பண்ண போறது இல்ல, அதனால நான் வந்து இந்த குட்டி பாட்டில்லாம் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கம்மியா தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட வந்து குழந்தையிலேயே வந்து நிறைய நம்ம குடுக்கிட்டே இருக்க வேணாம். இப்ப நம்மவே வந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியும்னா உங்க ஸ்கின் வந்து மறுபடியும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணதான் அது வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் யூஸ் பண்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக பாடி லோஷன், அதுக்கப்புறம் மசாஜ் ஆயில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஷியல் கிரீம், இந்த மாதிரி எல்லாம் பேபிஸ்கே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணல. சப்போஸ் இன்கேஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு, இல்ல நான் டைப்பர் யூஸ் பண்ணி ரேஷ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரேஷ் கிரீம் வந்து நான் வாங்குவேன். அப்ப வந்து பேபிக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கி நாம வந்து அதை யூஸ் பண்ணி பழக்கப்படுத்த வேணாம் அப்படிங்கறக்காக நான் வந்து வாங்கல. அடுத்தது வந்து நம்ம வந்து பேபிக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து டைப்பர் யூஸ் பண்ணிட்டே இருக்க போறது கிடையாது. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அப்ப வந்து நம்ம வந்து கிளாத் தான் வந்து கட்டி விட போறோம். அந்த மாதிரி காட்டன் கிளாத், நல்ல பியூரான காட்டன் கிளாத் இருக்கும் இல்லையா, அதான் வந்து நம்ம வந்து கட்டி விட போறோம். அதுக்காக வந்து எங்க வீட்டுல வந்து பாட்டி இருக்காங்க, அதனால வந்து அவங்களோட சாரி எல்லாமே நான் வாஷ் பண்ணி கிளீனா வாஷ் பண்ணி அதை வந்து நான் வந்து டெட்டால்ல இது பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட சாரீஸ் இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே எடுத்து நீட்டா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இது வந்து ரொம்ப முக்கியம். கிளாத்து காட்டன் கிளாத், பியூரான காட்டன் வாய் அப்பப்போ குளறு, பியூரான காட்டன் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரி, இப்ப வரைக்கும் பேபிஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறது எல்லாமே பார்த்தாச்சு, என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து மாமுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பாக்கலாம். அதாவது எனக்கு நான் வந்து என்னென்ன பேக் பண்ணி எடுத்து வச்சு போறேன் அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீடிங் நைட்டி வந்து ஒரு 4 நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஜிப் ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல லாங் ஜிப் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நைட்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பீடிங் நைட்டி ஒரு 4 நைட்டி. அடுத்தது ஃபீடிங் ட்ரெஸ், நீங்க வந்து போட்டுட்டு வர திருப்பி வரும்போது போட்டுட்டு வரக்காக ஒரு 2 ஃபீடிங் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் ட்ரெஸ் வந்து நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து முக்கியமானது ஃபீடிங் ட்ரா. இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல வந்து இப்படி கிளிப் ஆன் டைப்ல இருக்கும், இப்படி நம்ம இப்படி இது பண்ணிட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம். என்னாச்சு அப்படின்னா இது வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பிரா வந்து பத்தாம போயிடும். இல்ல இந்த பிரா மட்டும் இல்ல, நார்மலா நான் எந்த பிராவா இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு வந்து 8th மந்த்ல ஒன்று வாங்கியிருப்பீங்க, 10th மந்த்ல பத்தாம போயிடும், இல்ல அதுக்கு முன்னாடி வாங்கினதும் பத்தாம போயிடும், வேஸ்டா நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ண வேணாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, இது வந்து அமேசான்ல வந்து இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்டெண்டர். இதுல வந்து பின்னாடி வந்து ஹூக் இருக்கும். இந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த ஹூக் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணி
நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஒரு 4 5 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது கிடைக்கும் அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடும்போது கொஞ்சம் லூஸா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அதனால இது வந்து வாங்கி வெச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி ஃபீடிங் பிரா வந்து ஒரு உங்ககிட்ட அவல இருக்கும் 3 4 அந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க நல்ல லூஸா கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி பாண்டீஸ் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து வந்து பிரஸ் பேட் இது வந்து பேபி ஹக்கோட பிராண்ட் இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைல வந்து வாங்குறேன் இது வந்து இது வந்து 6 பீஸ் வந்து 55 ரூபீஸ் வந்து நான் வந்து வாங்குறேன் இது வந்து ஒரு ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம் அதனால நான் வந்து எதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி வெச்சுக்கோங்க அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சானிட்டரி பேட்ஸ் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிடல்ஸ் ஏ சில ஹாஸ்பிடல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க கொடுக்கிறது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காது சில பேருக்கு நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து என்னோட பிராண்டே நான் வந்து எடுத்துக்கேன் இது வந்து கார்மசில இருந்து சானிட்டரி பேட்ஸ் இந்த பேட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ராஷஸ் வந்து அதிகமா இருக்கும் பேட் வந்து ஒரு 3 4 டேஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணா ஒரு சில பேருக்கு ராஷஸ் அதிகமா இருக்கும் எனக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்ப வந்து இந்த பேட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபுல்லி நேச்சுரலா வந்து பிரிப்பேர் பண்ணது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து ராஷ் ஃப்ரீ சர்டிபிகேட் கூட வாங்கி இருக்காங்க இந்த பேட்க்கு அதனால இது ரொம்ப வந்து சேஃப் கூட நாம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இதோட ரிவ்யூ வேணும்னா நான் வந்து டீடைலா இன்னொரு நாளைக்கு வந்து இதோட ரிவ்யூ கொடுக்கிறேன் இந்த பேட் தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து இந்த மாதிரி பெட் ஷீட்ஸ் டவல் நமக்கு தேவையான டவல் அதுக்கு அப்புறம் பிரஷ் பேஸ்ட் சோப் அதுக்கு அப்புறம் கோம்ப அதுக்கு அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க்ல நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஒருவேளை ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது வந்து டீ காஃபி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு ஃபிளாஸ்க் அதுக்கப்புறம் டம்ளர் பிளேட் உங்களுக்கு வந்து தலை வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் போனாவே சில பேருக்கு தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகட்டும் நமக்காகட்டும் தலை வலிக்குது அப்படின்னா அதுக்கு விக்ஸ் இந்த மாதிரி சின்ன 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 திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்க வந்து பேக் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு எப்ப வேணா ஹாஸ்பிடல் போற சிச்சுவேஷன் வந்தா டக்குனு பேக் தூக்கிட்டு டக்குனு நம்ம வந்து கிளம்பிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து நியூ மாமிக்கெல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்ப நம்ம வீடியோஸ் போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணினாதான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட பேபியோட வந்து நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அன்டில் தென் டேக் கேர் டாடா பை